ஆமாம், நம்ம ஈஸ்வரிக்கு என்னங்க ஆச்சு? காலில் ஏதோ ஃப்ராக்சர்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அப்படின்ற மாதிரி தானே கேட்குறீங்க? என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், எதிர்நீச்சல் சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சீரியலில் மெயின் ரோல் பண்ணுறவங்க தான் நம்ம ஈஸ்வரி அப்படின்னு சொல்லப்படுற கனிகா. அதாவது கனிகான்னு சொல்கிறத விட எல்லாருக்கும் ஈஸ்வரின்னு சொன்னால் தான் தெரியும், ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ரோலில் வந்து சூப்பராக நடிச்சிட்ருக்காங்க. இப்போ என்ன எபிசோட்ஸ்லாம் சூப்பராக போயிட்டுருக்குது, இப்போது அவங்களுக்கு காலில் ஃப்ராக்சர் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ்லாம் போயிட்டு இருந்தது. பட் அது உண்மையாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கனிகாக்கே மெசேஜ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஒரு வழியாக இப்போ நம்ம கனிகாவே அதுக்கு பதில் சொல்லிட்டாங்க. காலில் பார்த்தோன்னா பெரிய கட்டு போட்டிருக்காங்கங்க. ஆமாம், நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க என்ன ஆச்சு அப்படின்னு, நான் இப்போ சொல்கிறேன். என்னென்னா ஆங்கிள் ஃப்ராக்சர் அண்ட் நீ லிகமெண்ட் இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கனிகா சொல்லியிருக்காங்க. அந்த ஃபோட்டோவையும் போட்டிருக்காங்க, பார்க்குறதுக்கே பாவமாக இருக்குது. அண்ட் இன்னும் சிலர்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் ஒழுங்காகவே எதிர்நீச்சல் சீரியலுக்கு வரவே மாட்டீங்க, இதில் கால் ஃப்ராக்சர் வேறு ஆயிருக்கு, இனி எப்படி நீங்கள் வருவீங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி கனிகாவோட ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் அப்செட்டில் இருக்காங்க. சரி ஓகே, என்ன இருந்தாலும் சீரியல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் சீக்கிரமாக குணமாகி நல்லபடியாக மறுபடியும் எதிர்நீச்சல் சீரியலில் மறுபடியும் ஈஸ்வரியாகவே நாங்கள் உங்களை பார்க்கணும், இனி அடிக்கடி உங்களை ஃப்ரேமில் பார்க்கணும், கதையில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்நீச்சல் ஃபேன்ஸ்லாம் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. சரி ஓகே, சீக்கிரமாக வந்து அவங்க சரியாகட்டும், நம்மளும் இப்போ நம்ம சேனல் சார்பாக ப்ரே பண்ணிக்கலாம். சரி ஓகே, நீங்கள் எதிர்நீச்சல் சீரியல் பார்க்குறீங்களா? உங்களுக்கு ஈஸ்வரியோட கேரக்டர் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அண்ட் எந்த இடத்துல கடுப்பாக வருது? சில நேரத்துலாம் ஒன்றுமே பேசாமல் இருக்காங்களே அப்படின்னு உங்களுக்கு கடுப்பு வருது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.